நீரை நிலத்தை நஞ்சாக்கக்கூடிய நச்சு ஆலைகள் நம் மண்ணில் இருக்கக்கூடாது என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தூத்துக்குடியில் நிறுவப்பட்ட அந்த தாமிர ஆலை ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் போராட்டம் தானாக கிளர்ந்து எழுந்தது. குடிக்கிற நீர் மஞ்சள் நிறமாகி சமைக்கிற உணவு ஒரு மஞ்சள் நிறத்துக்கு வந்த பிறகுதான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வே வந்தது. அதற்கு காரணம் இந்த ஆலைதான் என்கிற புரிதல் வந்த பிறகு தானாகவே மக்கள் ஒன்றிணைந்து வீதியில் வந்து கூடி போராடத் தொடங்கினார்கள். அந்த போராட்டத்தின் பெரும் எழுச்சி வடிவமாக பேரணியாக நடந்து சென்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பது என்பது என்று முடிவு செய்துதான் மக்கள் பேரணியாக சென்றார்கள். நியாயமாக நடந்திருக்க வேண்டியது, அவ்வளவு பேரும் வரக்கூடாது, அங்க நில்லுங்க, ஒரு அஞ்சு பேர் பிரதிநிதிகள் வந்து ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுத்துட்டு செல்லுங்க என்று சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனை அதோட முடிந்தது. இதுதான் சரியான முறை, சரியான அணுகுமுறை. ஆனால் அதை விடுத்து அங்கு கலவரம் வரும் என்று கணித்தது யார்? அதுவரை நடந்த போராட்டத்தில், ரெண்டு மாதமாக நடந்த போராட்டத்தில் எந்த கலவரமும் நடக்கலை, எந்த சிறு அசம்பாவிதங்களும் இடையூறும் இல்லை, சட்டம் ஒழுங்குக்கு அல்லது மக்களுக்கு இடையூறு எதுவுமே இல்லை. ஆனால் எந்த தலைவரோ கொடியோ இல்லாது மக்களாகவே தன்னெழுச்சியாக வந்து மனு கொடுக்க வந்த இடத்துல இங்கே கலவரம் வரும் என்று கணித்தது யார்? ஏற்கனவே துப்பாக்கி ஏந்திய காவலர்களை அங்கே நிறுத்தியது யார்? இங்கே கலவரம் வரும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே கலவரம் வந்தால் கூட, கலவரம் வந்தால் தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், அதுதான் மரபு, தண்ணீர் புகை குண்டுகளை வீசி களைச்சி விடலாம், அதிகபட்சமாக தடியடி நடத்தி கூட களைச்சி விடலாம். ஆனால் எடுத்த உடனே துப்பாக்கி சூடு, யார் உத்தரவு கொடுத்தது, சூட அனுமதி கொடுத்தது யார்? அதுவும் உயர் பெரிய வாகனத்தில் ஏறி நின்று குறிபார்த்து, இது காலு கீழே சுடலாம் இல்லை அங்கே நிற்கும்போது பக்கத்தில் சுடலாம், ஓடுவாங்க பயந்து, இல்லை வேறு பக்கம் வேறு திசையில் சுட்டால் அந்த சத்தத்தில் மக்கள் களைஞ்சி ஓடுவாங்க, அதை விட்டுட்டு நேரடியாக தொண்டைக்குழி இங்கே குறி நெஞ்சில் குறி, அப்போல்லாம் இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. இதுக்கு யார் உத்தரவிட்டது? அன்றைய முதல்வர்கிட்ட கேட்டால் எனக்கே தெரியாது, செய்தியில் தான் பார்க்குறேன். அப்படின்னா யார் யார் இதை முடிவு பண்ணி சுட்டது? ஒரு முதலாளிக்கு, லண்டனில் இருக்க அனில் அகர்வால் தானே, அந்த முதலாளிக்கு ஏ தாமிரம் தட்டுப்பாடு, தாமிர தட்டுப்பாடை பேசுகிற, தண்ணீர் தட்டுப்பாடை பற்றி பேசாமல் இருக்கிற, தாமிரம் இல்லைன்னா நாங்கள் செத்து போயிடுவோமா? அது விஷயந்திரத்தை எப்படி இயக்குவீங்கன்னு, விஷயந்திரத்தை வச்சு தண்ணி இறைக்கிறது, தண்ணி இருக்கணும்ல பூமிக்கு, இல்லை அதுக்கு பேச்சு கிடையாது. இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி திறக்க அனுமதிச்சது இவங்க, நிலம் எடுத்து கொடுத்தது இவங்க, மறுபடியும் எங்கே பிரச்சனை வருது? அந்த ஸ்டெர்லைட்டால் விரிவாக்கத்துக்கு நிலத்தை எடுக்கும்போது தான் பிரச்சனையே வருது. மறுபடியும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு கையகப்படுத்த போகும்போது தான், அந்த ஆலையை விரிவாக்கம் செய்யும் போது தான் பிரச்சனை வருது. சுட்டு கொன்னுட்டு அம்மா அருணா ஜெகதீஷனா, அது அருணா ஜெகதீஷன், ஆமாம், ஒரு நபர் நீதிபதி மேலே கமிஷன், என்ன எல்லாம் மணிக்கணக்காக விசாரித்தாங்க. அங்கே தீவிரவாதி உள்ளே புகுந்துட்டான், சமூக விரோதி உள்ளே வந்துட்டான்னு சொன்னால் ரஜினிக்கு அந்த விசாரிப்பீங்களான்னு கேட்டேன். நான் விசாரிக்க மாட்டேன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? இல்லை விசாரிங்க, என்ன விசாரிக்கவே இல்லை. இதுவரைக்கும் என்ன வந்திருக்கு, என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு? கடந்த அரசு விடுங்க, இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? யார் உத்தரவின் பேரில் சுட்டீர்கள் விசாரணை இருக்குதா, இல்லை சுட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை இருக்குதா, என்ன இருக்குது? நாங்கள் உயிர்களை இழந்தது இழந்தது தான், அந்த பதினஞ்சு பேர் குடும்பமும் பாலானது. இப்போ என்ன கொடுமைனா, அந்த இறந்து போன பிள்ளைகளுக்கு வணக்கம் செலுத்துறதுக்கு நாங்கள் அங்கே கூடுவோம்ல, அதுக்கு அனுமதி இல்லை, தடை. எப்படிப்பட்ட அரசுகள் பாருங்க. ஆனாலும் இவர்கள் இந்த ஸ்டெர்லைட் காலைக்கு எதிராக நாங்கள் போராடுவோம், திறக்க விட மாட்டோம், மூடிடுவோம், நிரந்தரமானு பேசுவாங்க. அதுக்காக போராடி சத்தவனுக்கு ஒரு பூ வைக்கிறதுக்கு, ஒரு வணக்கம் செலுத்துறதுக்கு அங்கே அனுமதினா இல்லை. இது
ஆனால் நாம துப்பாக்கி சூட்டில் தூத்துக்குடியில் இறந்த இந்த 15 பேருக்கும் சரி, செம்மரக்கட்டையை நாங்கள் வெட்ட வந்தோம்ட்டு ஆந்திர காட்டில் எங்கள் மேலே எங்களை திருட்டு பட்டம் கட்டி எங்களை சுட்டு தூக்கி போட்டதும் அதையும் சரி, நாங்கள் எதுவும் மறந்து கடந்து போக முடியாது. 850 மேற்பட்ட மீனவர்களை இந்த கடலுக்குள் வச்சு சிங்களை எங்களை சுட்டு கொண்டதையும் மறக்க முடியாது. ஏன்னா இளவு எங்கள் வீட்டில் விழுந்திருக்கு, சாவு என் வீட்டில் விழுந்திருக்கு, அப்படியே நான் சாதாரணமாக கடந்து போக முடியாது. அப்படி இந்த நச்சாலைக்கு எதிராக போராடி நாம் சுட்டுக் கொல்லப்படுவோம் என்றே தெரியாமல் எங்கள் பிள்ளைகள் செத்து போனாங்க. அதுக்கு மிகுந்த மன துயரத்தில் நிற்கிறோம். ஆனால் அப்படி தன் உயிரை கொடுத்து அந்த ஆலையை வந்து மூடச் செய்திருக்கிற அந்த 15 போராட்டக்காரர்களுக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அவர்கள் உயிரியம் செய்தது வீணாக விடாமல் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை திரும்ப திறக்க விடாமல் நாங்கள் போராடி தடுப்போம் என்கிற உறுதியை இந்த நாளில் ஏற்கிறோம். ஸ்டெர்லைட் மட்டுமில்லை, அணு உலை, அனல் மின்சாரம், நீங்கள் பார்க்குறீங்க, சூழியலுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மின் உற்பத்தி என்பது காற்றால், சூழியலுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மின் உற்பத்தி என்பது சூரிய ஒளி மின் பூங்கா அமைத்துக் கொள்வது. ஜப்பான், துபாய் போன்ற நாடுகள் கடல் அலையில் மின்சாரத்தை தயாரிக்கிறது. இன்னும் பல நாடுகள் வாகனங்கள் வேகமாக செல்கிற சாலையின் இருபக்கம் காற்றாடியை வைத்து மின்சாரத்தை எடுத்துக்குது, தேவையான அளவுக்கு எடுத்துக்குது. அந்த மாதிரி மின் உற்பத்திகள் காற்றாலை சூரிய ஒளியெல்லாம் தனியாருக்கு தாரை பார்த்து விட்டு நாட்டை நிலத்தை காற்றை நாசமாக்குகிற இந்த அணு உலை, இந்த அனல் மின்சாரத்தை நச்சு இந்த மின் திட்டங்களை அரசே வச்சுக்குது. இப்போ யாராவது 800 வாங்க, என்னோட வாங்க, 800 வாங்க, இந்த திருவெற்றியூர் தொகுதி இதுக்கு வாங்க, அந்த அனல் மின்சாரத்தில் எப்படி எந்த அளவுக்கு அந்த நிலம் பாழாகி இருக்குதுங்கிறத ஒரு தடவை பாருங்கள், படடுங்க. உலர் சாம்பலை கொட்டி அந்த நிலத்தையே எப்படி ஆக்கியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இது மேற்கொண்டு இன்னும் பல அனல் மின் நிலையங்களை நாங்கள் அமைக்க போகிறோங்கிறாங்க. மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவீங்கிறாங்க. ஒரு கேள்வி வருது இல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவானா? பதிலே இல்லையே. மாற்று மின் திட்டம் இல்லைன்னா நீங்க சொல்றது சரி, சரிடா பரவாயில்லடான்னு இருக்கலாம். நான் உயிரோடு வெளிச்சத்தில் வாழ்றதை விடவும் உயிரோட வாழ்வது முக்கியங்கிறதான் இங்க இருக்கிறது. அதனாலதான் கேரளாவுக்கு வந்த அணு உலை எனக்கு வெளிச்சத்தை விட உயிர் முக்கியம் எடுத்துட்டு போன்ட்டான். ஆனா இங்க கேப்பார் இல்லாதனால என் நிலத்துல எல்லா நச்சு திட்டங்களும் இருக்குது. அதுதான் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் எல்லாமே. இந்த மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன்லாம் மக்கிய மரக்கழிவிலிருந்து எடுக்குது சிங்கப்பூர். ஆடு மாட்டு கழிவுலேருந்து எடுக்க முடியும், சாணத்திலிருந்து இதிலிருந்து எடுக்க முடியும், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் எடுக்க முடியும். எங்கள் அப்பா நம்மால்வர் அதுக்கு பலமுறை பேசிட்டாங்க. அதை நோக்கி போகாம இந்த அணுவில் இல்லை என்றால் எதுவும் இல்லை. இந்த மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன்லாம் பூமித்தாயின் ஈரக்குலைய இதயத்தை நோண்டி எடுத்தால் தான் நீங்கள் பயோகேஸ் எடுக்க முடியுங்கிறத எப்படி ஏற்கிறது? தொடர்ச்சியாக இது மாதிரி நச்சு திட்டங்களை தமிழர் நிலத்தில் வந்து நிறுவி நிறுவி எங்களை வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத நிலமாக எங்கள் நாட்டை மாற்றி கொண்டிருப்பதை நாங்கள் ஏற்கனவே எதிர்க்கிறோம். அதற்கு கடும் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம்ங்கிற உறுதியை இந்த போராட்டக்காரர்கள் 15 பேரினுடைய உயிரியகத்தின் மீது நாங்கள் உறுதியேற்கிறோம். அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம். அதை குறைச்சிருக்காங்கன்னு பார்க்குறேன், வேற எப்படி பார்க்க சொல்றீங்க? அதான் இதை எப்போ அது எப்போ செஞ்சுருக்கணும், எப்போ செஞ்சுருக்கணும், எவ்வளோ நாள் செய்யலை? குறைக்க முடியுதில்ல, குறைக்க முடியுதில்ல, 9 ரூபா 50 காசு குறைக்க முடியுது, அது டீசலுக்கு குறைக்க முடியுதில்ல, ஏன் செய்யலை? அதாவது தம்பி சொல்கிற மாதிரி 50 ரூபா ஏற்றிட்டு 10 ரூபா குறைக்கிறது, உன்னோட மார்ஜினை நீ குறைக்கல. நாங்கள் போராடி சத்தம் போட்டதுக்கு பிறகு உனக்கு வேண்டியது 5 ரூபாய்னா 5 ரூபா வச்சுக்கிறது, ஆனால் ஏற்றும் போது 8 ரூபா ஏற்றுறது. நாங்கள் சண்டை போட்டவரும் மக்களின் போராட்டத்துக்கு மதிப்பளித்து உணர்வுக்கு மதிப்பளித்து 3 ரூபாய் குறைக்கணுங்கிறது. ஆனால் உன்னுடைய மார்ஜின் அப்படியே தான் இருக்கு. நீங்கள் வலியுறுத்துறீங்களா இல்லை நான் வலியுறுத்தணும்? வலியுறுத்த வேண்டியது இல்லை. மத்திய இந்திய ஒன்றிய அரசு குறைச்சாலே மாநில அரசு தானாக குறைக்கும். கர்நாடகாவில் 5 ரூபா குறையத்தான் இருக்குது, புதுச்சேரியில் நம்மளோட குறையத்தான இப்போ எரிபொருள் இருக்குது, அவங்க அங்கே குறைஞ்சா தானாக குறையும். இது வலியுறுத்த வேண்டியதில்லை, அவரே செய்வார். இப்போ என்ன இப்போ குறைக்குதுன்னா அவருக்கு தெரியாதா? மறுபடியும் கேட்பாங்க, ஏன் அங்கே குறைஞ்சி இங்கே குறையலைன்னு கேட்பாங்கன்னு தெரியாதா? குறைப்பாங்க. அம்மா குடிநீர் ஒன்று கொண்டு வரப்பட்டது, 10 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் குடிநீர் கொடுக்கப்பட்டது. அந்த
அதுதான் இப்ப அம்மா போய் அம்மா வருவாங்க ஐயா வருவாங்க, இப்ப அம்மா போய் அண்ணி வர்றாங்க. அதையே நான் ஏற்கனவே எதிர்க்கிறேங்கிற ஜெயலலிதா இருக்கும் போதே நான் சண்டை போட்டிருக்கேன். அதாவது என்னன்னா, நீங்க நீங்க மடிக்கணினி இலவசம் தரீங்க, தைய இது தொலைக்காட்சி இலவசம் தரீங்க, அப்புறம் இப்ப மாவரைக்கிற எந்திரம் மசாலா அரைக்கிற எந்திரம்லாம் இலவசம் தரீங்க, இதெல்லாம் இலவசம் கொடுக்குறீங்க, ஆனா குடிக்கிற நீரை மட்டும் என் 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அதையே இலவசமாக உங்களால் தர முடியல. ஏன் தர முடியல? இலவசமாக கொடுத்தா அங்கே தண்ணீரை விற்கிறான்ல, கிண்ணிலே அக்கோஃபெனா மின்னா என்னென்னமோ இருக்குது, அந்த தனியார் முதலாளி இருக்கான்ல, அரசு தண்ணீரை இலவசமாக கொடுத்துருச்சுன்னா தூய குடிநீரை அவன் பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்ட அரசுக்கு என்ன, அவன்கிட்ட இருந்து வர கமிஷன் பாதிக்கப்படுவான். அதனால இதையெல்லாம் இலவசமாக கொடுத்த அரசு உயிராகாரமாக இருக்கிற தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கிறது. இது எவ்வளோ பெரிய ஏமாற்றுன்னு பாருங்க. நான் என்ன கேட்குறேன், நீ எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்காத, அந்த தண்ணீரை மட்டும் கொடுங்க. அப்போ அதனால அது இது இப்போ 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 அன்னி வந்த பிறகு என்னென்னா, டாஸ்மார்க்கில் இருக்கிற எல்லா கடையிலையும் ஸ்ப்ரிங் தான் வைக்கணும்ன்ட்டு உத்தரவு வந்திருக்குன்றாங்க. இப்போ எல்லாரும் அதானே குடிக்கணும். ஒரு படம் வந்திருக்கு, ஒரு படம் நெஞ்சுக்கு நீதின்னு ஒரு படம். அதை எங்கள் ஐயா நேரு வந்து இதை இந்தியில் எடுத்தால் பிரமாதம்னா, அது இந்தியிலேருந்து இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. Article 50 படத்தை தான், அது ஐயாவுக்கு தெரியல. அமைச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா, எங்கள் ஐயா எம்ஆர்கே பண்ணிட்டு சொல்லும், அவர் பையன் கதிரவன் எல்லாம் படத்துக்கு இலவசமாக அனுமதி கொடுத்துட்டு வரும்போது பாசலில் பிரியாணி அவன் சொல்ல அப்படி இருந்தும் கூட்டம் இல்லைன்ட்டு. அது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்னென்னா, அந்த படத்தை வந்து பார்க்குறது அமைச்சர் பார்க்கணும், மாமன்ற உறுப்பினர் பார்க்கணும், சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கணும், பாராளுமன்றர் பார்த்து சுட்டு செய்தியில், அதாவது அது என்னது ட்விட்டரில் போடணும். பிரமாதம், படம் பின்னிருச்சு. ஒருத்தரெல்லாம் அவர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேங்கிட்டு செந்திலா, பெரியாரை நான் வந்து பார்த்ததில்லை, ஆனால் காக்கி சட்டையில் உதயநிதி அவர்களை பார்த்த பிறகு அப்படியே மெய்சல் பெரியாரை பார்த்த மாதிரி பெரியாருக்கு வந்த சோதனை. அதாவது என்னன்னா, எவ்வளவு மகத்தான மக்கள் பணின்னு பாருங்க, அது எப்படிப்பட்ட ஆட்சி நிறுவப்பட்டிருக்குன்னு பாருங்க. இதுதான் திராவிட மாடல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன. அவர் ஐயா மேல நான் குறை சொல்லல, அந்த நேரத்துல எத்தனை இந்த மாதிரி சிக்கல்களுக்கு போய் நேர் நின்று பார்த்துருக்கிறாரு. உங்களை கேட்குறேன், இதுக்கு போயிருக்காரு, வேற எதுக்கு நாங்கள் வேற எதுக்கும் வரல. இப்போ மீனவர் படுகொலைக்கு வீட்டுக்கு போகல, 20 பேர் செத்ததுக்கு போகல, தங்கச்சி அனிதாக்கெல்லாம் போகிறோம். அவர் போகணும்னு நம்ம சொல்லலை. அவர் அவருக்கு அங்கே போகிற சூழல் இருக்கு, நான் போனாலே கூட்ட இடையூறா இருக்கு, அப்படி இருக்கு. ஆனால் தூத்துக்குடிக்கு போக அவர் நிர்பந்திக்கப்பட்டார், அதுதானே யதார்த்த உண்மை. அவர் அவராக போகணும்னு ஒன்றும் இல்லை, இங்கேருந்தே வருத்த செய்தியை ஒன்று இந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாலே அது போதுமான தான். அங்கே போய் இதை பேச வேண்டி, இப்படி ஒரு பதிவு செய்ய வேண்டியது, யார் சுட சொன்னாரோ டைரக்டரு, அந்த டைரக்டர்கிட்டருந்து இந்த இதுக்கு உத்தரவு வந்திருக்கும். அதனால் அவரை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை. அந்த நேரத்தில் அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு, சொல்லிட்டார். அது இப்போ சொல்கிற போராட்டம், போராட்டம்னா நாடு வந்து நாசமாக போயிடும், சுடுகாடாக போயிடும்ன்றது. அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்கிறீங்களா? ஏற்கிறீங்களா? போராட்டமே மனித வாழ்க்கையை வாழ்வை வந்து இருத்து வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிற மார்ச்சங்காக்கி. இப்போ நாங்கள் எதை செய்கிறது, எதை சொல்கிறதுன்னு சொல்லுங்கள். போராட்டத்தை மக்களின் மீது திணிக்கிறது யாருன்னு பார்க்கணும். எங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லையே போராட்டம், நாங்கள் சும்மா அப்படியே வாடா ஒரு பய என்னடா போர் அடிக்கிற வாடா தம்பி போராடுவோம் அப்படி நாங்கள் இல்லையே. எங்கள் மேல் போராட்டத்தை திணித்தது யார், யார் திணிச்சது, அதான் அது அந்த கேள்விக்கு வரணும் இல்லையா? அது இது உங்களுக்கு தெரியாதா? சட்டம் ஒழுங்குனா ஒரு நாளைக்கு ஒருத்தர் நாடுசாலையில் வெட்டி கொல்லப்படுற அளவுக்கு இருக்குது, சிறப்பாக இருக்குது. அதை காணொலி வந்து சிசிடிவி காணொலி இந்த பாதுகாப்பு கருவி எடுத்து எடுத்து காட்டுது, அந்த கண்காணிப்பு கருவி, அதை நம்ம பார்க்குறோம்ல. முதல்வர் படிக்கிறார், இங்கே மதச்சண்டைகள் இல்லை அங்கே நடக்குது, இங்கே கற்ப வன்புணர்வு இல்லை அங்கே வருது, வழக்கு வருது, இங்கே இப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னா நடுச்சாலையில் ரெண்டு பேரும் வெட்டி வெட்டி கொள்கிறோம், அதை வருது. உங்களுக்கு அனுப்பிக்க உங்கள் பகிரி என்ன கொடுங்க, நான் அனுப்பிவிடுறேன். காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தியை புனிதர் பட்டம் கட்டுறதை நிப்பாட்டிக்கணும். காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டில் அரசியல் செய்கிறத முதல்ல நிப்பாட்டணும். நீ எதுக்கு எனக்கு, நீங்கள் கேட்குற காங்கிரஸ்காரர்கிட்ட காங்கிரஸ் கட்சி என் நாட்டுக்கு எதுக்கு? விளக்கமாறு ஒன்று அடிச்சு செஞ்சிருவேன்.
இது எங்க அம்மாட்ட சொன்னீங்கன்னா விளக்க மாதிரி உண்டு அடிச்சு சொல்லுவாங்க. என்ன நீ என்ன காரணம், நீ என்ன காரணம் என்ன, எனக்கு பேச எழுதி கொடுத்தீங்க, என்ன 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 காரணம் சொல்லுங்க. படிக்க வச்சாங்களாம்மா, இதை சொல்லிதான் 70 நாட்டம் விடுதலை. உங்க வீட்டுக்கு வாங்கினீங்களா, என் நாட்டுக்கு வாங்கினீங்களா, யாருக்கு வாங்கினீங்க, என்ன விடுதலை அடைஞ்சிருச்சு, என்ன விடுதலை அடைஞ்சிருச்சு, பேசுறதுக்கான உரிமை எனக்கு இல்ல, பேசக்கூடாதுன்ற இதை நீ பெற்றுக் கொடுத்த சுதந்திரமா? அவங்க என்னடா, நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு 70 ஆண்டுகளாக எங்கள் நாட்டை நாசம் பண்ணால், இவன் என்ன, நான் தான் அவனை படிக்க வச்சேன் படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு சமூக நீதி பெண்களை நாங்கள் தான் படி, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பெண்கள் படிக்கலையா, திராவிடர்கள் வந்து தான் படிக்க வச்சாங்களா, நீ படிக்க வச்சது என் தாத்தன் காமராஜ், குடிக்க வச்சது நீ, நீ என்னதுக்கு பெருமை வச்சுட்டு இருக்கிற, படிக்க வச்சேன் படிக்க வச்சேன்னு. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லே அதிக கல்வியறி பெற்ற மாநிலம் கேரளா, எங்கே எங்கே திராவிட மாடல் வந்து எங்கே இது பண்ணிச்சு, அங்கே பெண்கள்லாம் படிக்கலை, மற்ற மாநிலங்கள் பெண்கள் உயர்கல்வி பெற்று வரலை, பெண்கள்லாம் அதிகாரத்துக்கு வரலை. திராவிட மாடல் இல்லாத இடத்துல ரெண்டு முறை உத்தரப்பிரதேசத்தில் வந்து மாயாவதி, மம்தா பானர்ஜி ரெண்டு முறை அங்கெல்லாம் நாட்டு ஆளுகிற உயரத்துக்கு எப்படி, திராவிட மாடலால் தான் வந்தாங்களா, எத்தனை காலத்துக்கு இப்படி ஏமாத்துறது, சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். அதில் எனக்கு ஒரு பெருமை தான், எனக்காக வருது போராடுது அப்படின்ட்டு, அப்போவாது அப்போவாது போராடட்டும்ங்கிறேன். ஏதோ ஒன்று நீங்கள் பாருங்கள், எங்கள் 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 அண்ணன் கேட்டார், தம்பி இந்த உலக அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தானேப்பா கொடுக்கணும், உலக ஒற்றுமைக்கான நோபல் பரிசுன்னார். அப்போ வந்து எப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இருக்குது, சீனா இந்தியாவுக்கு எதிராக இருக்குது, அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக இருக்குது, ரஷ்யாவுக்கு அமெரிக்கா எதிராக இருக்குது, ஆனால் இந்த நாடுகளெல்லாம் எனக்கு எதிராக ஒன்றா நிற்கிது பாருங்கன்றார். அப்போ உலக நாடுகளெல்லாம் நான் ஒன்றாக்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அப்போ எனக்கு தானே கொடுக்கணும்னு சொல்லி நகைச்சுவையாக சொன்னார். அதுபோல் பாருங்கள், காங்கிரஸில் ஒரு குறைஞ்சது 10 குழுவாக இருக்கும், கொஸ்டி இருக்கும், அது எல்லாத்தையும் ஒன்றாக்கியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு காங்கிரஸ் எனக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா ஐயா தங்கப்பாலோட ஒரு கோஷ்டி, ஐயா கிருஷ்ணசாமியோட ஒரு கோஷ்டி, அப்புறம் எங்கள் மாமா திருநாவுக்கரசு அவர்களோட ஒரு குழு, ஐயா யுவிகேஸோட ஒரு குழு, இப்போ ஒருத்தர் இருக்கிறார் ஐயா ஐயா அலகிரி அவர்கள், அவர்களோட ஒரு குழு, 2 தலைவராக இருக்கிறதுக்கு இந்த ஆட்டம்னா, 13 இந்த இதை எடுத்து இந்த கட்சியை நடத்தி போகிற எங்களுக்கு எவ்வளோ ஆட்டம் இருக்கும். புலிகள் தான் கொண்டோன்னு சொல்ல, புலிகள் தான் கொண்டோன்னு சொல்ல, தமிழர்கள் தான், தமிழர்கள் கொலை செய்ததை கொன்றார்கள் என்று வரலாற்று பதிவு வரும் பண்ண அதை பேச்சிருக்கு போட்டு பாருங்க. நீங்கள் என்ன பண்றீங்க, வீரப்பனை வந்து ஒரு திருட்டு பைய, ஒரு சந்தன கடத்தக்காரன், ஒரு யானைகளை கொண்டு தந்தத்தை கடத்தினா அப்படின்னு, வெட்டி வித்தவன் எங்காலும் காட்டுக்குள்ள இருந்தான், வாங்கினவங்க இருந்தேன், என்னை பாருங்க வாங்கினவங்க இருந்தேன், வெத்தவனை வித்தவனையே தேடி போனீங்களே, அந்த படை அமைச்சு இந்த படை அமைச்சு வாங்கினவள ஒருத்தங்க கூட கைது பண்ணி சிறைப்படுத்தல. ஏன்னா வாங்கினவன்லாம் இவனை வீரப்பன் இவன் திருடே மாயாவினு அந்த அயோக்கிய பேர் தான் வாங்கினது, உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி தமிழர்களுக்கு ஒரு வீரமான ஒரு எழுச்சியான குறியீடு வந்தாலே அவனை நாசம் பண்ணிடுது. அதே மாதிரி தான் எங்கள் தலைவரை கொன்னுட்டாரு, ராஜீவ்காந்தி ராணுவத்தை அனுப்பி 20,000 மக்களை எங்களை கொன்னாரு, அதையும் பேசு. அப்போ நான் என்ன சொன்னேன், வரலாற்று பதிவு வரும், காலம் மாறும், நீ இந்திரா காந்தியை கொன்னு இடத்துல அந்த இடத்துல நினைவிடத்துல நின்று ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் மெய்க்காவலர்களாக நின்ன சீக்கியர்களால் கொல்லப்பட்டார் பதிவு செய்ய ஒரு ஆண்மகனுக்கு துணிவு இருக்கா, ஒரு ஆண்மகனுக்கு இந்த தலைவர் ஒருத்தருக்கு இல்ல, ராகுல் காந்தி பேசுவாரா, அம்மையார் இந்திரா காந்தி இடத்துல காந்தி நினைவிடத்துல வணக்கம் செலுத்துற பெருமக்கள் யாராவது கோட்சே என்பவரால் கொல்லப்பட்டார் காந்தின்னு ஒரு தடவை சொல்ல முடியுமா உங்களால, துணிவு இருக்கா? அப்புறம் இங்க மட்டும் வந்து கொண்டுட்டாங்க, ராஜீவ்காந்தி கொண்டுட்டாங்க, ராஜீவ்காந்தி ராணுவத்தை அனுப்பி எங்களை 20,000 பேரை கொண்டுட்டாரு, அதையும் பேசு. ஒரு மரணத்துக்கு இனத்தின் மரணத்தை நீங்க சமப்படுத்த நினைக்கிறீங்க, எப்படி ஏற்பேன், மொத்த இனத்தையும் கொண்டு குவிச்சது யாரு, காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு துணை நிறுத்த திமுக இல்லையா, சாதாரண பஞ்சு பிஞ்சு குழந்தைகளுக்கு தெரியும் கொன்னது யாருன்ட்டு, கூட நின்னது யாருன்ட்டு, சத்தியம் சொல்றேங்க இல்லைங்க, சிங்களனுக்கு கனவுல கூட வராது விடுதலை புலிகளை போர் நடத்தி வென்ற முடியுங்கிறது, கனவுல கூட வராது. இவங்க கூட நின்று ஆயுதங்களை கொடுத்து பணத்தை கொடுத்து பயிற்சி கொடுத்து இந்தியா போய் தன்னிச்சையாக நின்றக்கூடாதுன்னு எல்லா நாடும் அவங்க கூட வந்து நின்று அவனே சொல்கிறானே, இந்தியா விரும்பிய போகிறத நாங்கள் செஞ்சோம்னு கோத்தபாயன் சொல்கிறான், மகிந்த ராஜபக்சேயும் சொல்கிறான், இந்தி 20 நாடுகளின் துணை கொண்டு தான் இறுதிப் பொருள் விடுதலை புலிகளை வீழ்த்தணும்னு அவன் கொடுத்த அறிக்கையும் இருக்குது. விடுதலைக்கு இதுக்கு என்ன இருக்குதே, நான் சொல்லல அவங்களே கிளைம் பண்ணல, நீ சொல்ற, நீ எப்படி சொல்ற, எங்க அண்ணனே சொல்லல நாங்க தான் கொண்டோம்னா என்ன, இதுக்கு தடவை எங்க இயக்கத்தை எதுக்கு தடவை, டெரரிஸ்ட் மூமெண்ட் எதுக்கு சொன்னேன்,
நீ எதுக்கு சொன்ன? எதுக்கு சொன்ன? யாரை கேட்டு சொன்ன? நாங்க தான் கொல்லலைல, அப்புறம் எதுக்கு தடை வச்சா? கொன்னுட்டோம்னா கொல்லல, அது வேற எப்படி எப்படி பேசுறாருன்றீங்க? கொல்லலைன்னா இல்ல நீ தான் கொண்டாங்கிறீங்க, என்னதான்டா எங்களை சேச்சுறீங்க? அவரு நான் குற்றம் சாட்டல, நீ நீ சொன்னாலும் சொல்லலாம், நீ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ தான் கொண்டுட்ட, நீ தான் கொண்டுட்ட, நீ தான் கொண்டுட்டானா? இல்ல இல்ல இல்லைன்னு 30 வருஷமா சொன்னேன். கடைசி ஒருத்தர் ஆமாடா நாங்க தாண்டா கொண்டோம்ன, இல்ல நீ கொல்லலைங்கிற. என்னதான் என்ன பண்ண சொல்ற? என்ன என்னதான் பண்ண சொல்ற? ஆமா பின்ன அப்புறம் நீங்க திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஐயோ அவரு அவரே சொல்லலையே, தலைவரே கிளைம் பண்ணலையே, பண்ணல. இப்ப எதுக்கு நீ அவரை டெரரிஸ்ட் என்ன? நீ எதுக்கு டெரரிஸ்ட் மூமெண்ட்? நீ எதுக்கு என்ன பேன் பண்ண? ஒரு முன்னகர்வு அக்கா கற்பமா இருக்கும்போது நளினி அக்கா, நளினியை தவிர மீதி மூவரையும் தூக்கில் இடலாம்னு தீர்மானம் போட்ட பெருந்தகை யார்? இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அதனுடைய ஆட்சி, இந்த விடுதலைக்கு என் தம்பி உட்பட ரவிச்சந்திரன், எங்கள் அக்கா நளினி, பயாசு, முருகன், இந்த ஜெயக்குமார், எங்கள் அண்ணங்கள சாந்தெல்லாம் இருக்காங்களே, இந்த விடுதலைக்கு எடுத்து வச்ச ஒரு முன்னகர்வு ஒன்று சொல்ல சொல்லுங்க. நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. செஞ்சானா? செய் ஆலோசனை செய்தானே வேணும், இல்லைன்னா நாங்கள் எதுக்கு இருக்கோம்? எங்களுக்கு வேலையே தானே, தொடர்ச்சியாக போராடுவோம், இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லி சேர்த்தும் போராடுவோம். அவரே சொல்கிறார் பாங்க ஐயா அழகிரி, அதையும் அப்போ அவங்க அம்மாம்பேர் வேற எதுக்கு உள்ள அடைச்சி வச்சுக்க? அவங்களே விடுங்க, விடுங்க, அதான் சொல்கிறோம், விடுங்கன்னு தான் சொல்கிறோம். கேட்டி தாமஸ் நீதியரசர் என்ன சொல்கிறாரு? எந்த தீர்ப்பே மது மீதி 6 பேருக்கும் பொருந்தும், தனியாக தீர்ப்பு தேவையில்லைன்றார். அப்போ விடுதலை செய்ய வேண்டியதானே? யார் திருவிழா? நாங்கன்னா கிடா வெட்டி பொங்க வச்சு அப்படியே கரகாட்டம் காவடி ஆட்டமாக போட்டு ரிகார்ட் டான்ஸ்லாம் போட்டு கொண்டாடிட்டு இருக்கம்மா? ஏன் நான் சாகும்போது நீ லட்டு கொடுத்து கொண்டாடின, அங்கே லட்சக்கணக்காக செத்துக்கிட்டு இருக்கும்போது நீ அதே இதை நீ என்ன பண்ண? நாங்கள் செத்து சாகும்போது நீ என்ன பண்ண? என்ன பண்ணீங்க? எங்கள் அண்ணன் அழகிரி பிறந்த நாள் கொண்டாடி இங்கே கறிக்கட்டையாக இருக்கிற உடல்களும் இங்கே பிரியாணி சட்டிங்க வந்த படத்தை நான் உனக்கு அனுப்பட்டா? சும்மா தான் பேசிட்டு எல்லாத்தையும் மறந்து நீங்க தான் சொல்லுவீங்களே இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு, நேற்றைய செய்தி எங்களுக்கு இப்ப வரலாறு. தம்பி, மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை, நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். எவ்வளவு பெரிய துரோகங்களை நீங்க செஞ்சீங்க? ஒன்னா ரெண்டா? அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்புன்னு தான் சொல்கிறேன். முதல்ல ரெண்டு நாள் கூட அதை ஒரு ஒரு கோட்பாட்டு அளவில் உறுதியாக இருக்க முடியல. நீங்கள் சமஸ்கிருதத்தில் இதுவரைக்கும் இல்லாத உறுதிமொழி எடுக்கிறாங்க. 7 கல்லூரியில் எடுத்து 8வது கல்லூரியில் எடுக்கும்போது மாண்புமிகு நிதியர அமைச்சர் வந்து ஐயா பிடிஆர் பள்ளி அந்த தியாகராஜன் இருந்த இடத்துல தெரிய வந்தது. உடனே அந்த முதல்வரை வந்து பணி நீக்கம் செய்கிறீங்க, இடைக்கால நிறுத்தம் செய்கிறீங்க, ரெண்டு நாள் கூடலாம் மறுபடியும் இணைச்சிடுறீங்க. திருப்பி இங்கே வந்து அந்த தருமபுர ஆதீனத்துக்கு வந்து நீங்கள் வந்து பல்லக்கில் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா அது அது பல்லக்கில் பயணம் செய்வன் புண்ணியவானுங்கிறாங்க, தூக்கி சம்பப்பவன் பாவிங்கிறாங்க, இவங்க கோட்பாடு. எங்கள் கோட்பாடு பல்லக்கில் பயணம் செய்வன் ஆதிக்கவாதி, தூக்கி சம்பப்பவன் ஏமாளி, இது எங்கள் கோட்பாடு. அப்போ நாங்கள் அதை எதிர்த்து சண்டை போடுறோம். நீங்கள் அதே பல்லக்கில் இருங்க, மனிதன் தூக்க வேணாம், விசயந்திரம் வந்துடுது, அதை வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் போங்க, போய் ஆறுல் கொடுங்க, மக்களை பாருங்கள், அவங்களுக்கு வாழ்த்துங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஒரு ஒன்றும் இல்லை, மாறிடுச்சு காலம். இப்போ நீங்கள் யாருமே வந்து விசிறி வச்சு வீசுறதில்ல, குளிரூட்டி வருது, யாருமே கட்டச்செருப்பை போட்டுக்கிட்டு போகிறதில்ல, யாருமே கட்ட வண்டியில் பயணிக்கிறது இல்லை, எல்லாமே மயில் வந்து வந்துட்டுது. அப்போ நவீனம் வந்து வளர்ந்து கொண்டு வரும்போது நீங்கள் அதை நோக்கி மாறிக்கிறணும். விரும்பித்தான் மக்கள் சுமக்கிறாங்கன்றீங்க, அதை ஏற்பீங்களா? விரும்பித்தான் நாங்கள் தூக்குறோம், நான் விரும்பித்தான் கற்பழிக்கிறேன், எனக்கு விருப்பமாக இருக்குது அந்த பொண்ணை வன்புணர்வு செய்யணும்னு, விரும்பித்தான் வன்புணர்வு செய்கிறேன், அவர் விரும்பித்தான் செஞ்சிட்டார், விட்டுருவீளா? விரும்பித்தான் நாங்கள் குடிக்கிறோம், அப்போ ஏன் மதுக்கடையை மூடணும்னு பேசுகிறீங்க? இவனை கொல்லணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு, கொண்டுபுறேன், விட்டுறீளா? விரும்பி தாங்க கொலை பண்ணிட்டாரு. நான் நீதிமன்றத்தில் போய் ஐயா எனக்கு விருப்பமா இருந்துச்சுயா இவரை கொல்லணும்ட்டு நான் கொண்டு விட்டேங்கயா, ஏன் அந்த பொண்ணுக்கு ஐயா அந்த பொண்ணை எப்படியாவது கெடுத்துடணும்னு எனக்கு விருப்பம் இருந்துச்சியா கெடுத்து விட்டேன், இப்படி பேசினா ஏற்பீளா? என்ன எந்த எங்க இருக்கீங்க நீங்க? மக்களுக்கு அறிவார்ந்த கருத்துக்களை சொல்லி நல்வழிப்படுத்த வேண்டிய உயர்ந்த இடத்துல இருக்க பெருமக்கள் இது போல இதெல்லாம் மரபு அப்படின்னா என்ன மரபு? இது என்ன மரபு? இன்னும் அடுப்பு வச்சு கட்டை அறுப்பு வச்சு அது வச்சுட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும்?
சிற்றூரல் வரைக்கும் எரிவாயு கூடிட்டான். எவ்வளவோ மாற்றங்களை சமூகம் சந்திச்சு சந்திச்சு போயிட்டு இருக்குது. அப்போ அதில் இதை வந்து இதில் இந்து மரபு இந்தான்மை மடமே சைவ மடம்னு பேர், அதில் எங்கிட்ட இந்து வர்றான், இங்கே மடத்துக்கு பேரே சைவ மடம், அதில் இந்துங்கிட்ட வந்து வருது. அவர் இதே சொல்கிறாரு, நான் முதன்மையான நம்பர் ஒன் முதலமைச்சராக இருந்த பிரச்சனை இது இல்லை, நம்பர் ஒன் மாநிலமாக வரணும்னா அவர் தான் சொல்கிறாரு, வரணும்னு தான் சொல்கிறார், வந்துருச்சுன்னு சொல்லி எல்லா துறையிலையும் பிரச்சனை இல்லைன்றார், வளருதுன்றாரா? அப்போ எல்லா துறையிலையும் அந்த நூல் வேலை ஏறிடுச்சுன்னு அவங்க தையலாடை அவன்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்கு, திருப்பூர் ஈரோட்டில் போராடுறது, இங்கே துப்புரவு பணியாளர்கள் போராடுவது, இப்போ போராட்டங்கள்லாம் இருக்குது எல்லா துறையிலையும் இருக்கு. அது அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுங்க, எல்லா பகுதியிலையும் போராட்டம் வெடிக்கும். இது எப்படி அது இதெல்லாம் நடக்கும் தான் நமக்கு தெரியுமில்ல, இதெல்லாம் நடக்கும். எடுக்கிற படத்தையெல்லாம் அவங்க தான் வெளியிடுவாங்க. திரைப்படம் மட்டும் இல்லை, எல்லா தொழிலையும் அவங்க தலையீடு இருக்கும். எல்லா அதெல்லாம் தெரிஞ்சதானே. இப்போ போய் இந்த கடற்கரை சாலைங்கிறீங்களா, இப்போ எல்லா பார்த்தும் ஜி ஸ்கொயர் சிட்டி, ஜி ஸ்கொயர் வில்லேஜ், சி ஸ்கொயர் ஃப்ளாட்ஸு, அப்படி தானே எது செய்து முதலமைச்சருக்கு கீழே இருக்குது அந்த துறை அவர் கையில் இருக்குது, அவர் பையன் அடுத்த அமைச்சர் அடுத்து முதலமைச்சருங்கிற இதில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர் படங்கடம் பார்த்து வச்சு இதெல்லாம் எல்லா இந்த அவரை பார்த்து வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பேரறிவாளன் தியாகின்னா நான் வந்து ஆமாம் என் தம்பி தியாகி தான், ஒரு செய்யாத குற்றத்திற்காக இனத்தின் மானத்திற்காக இனத்திற்காக ஒரு 31 வருஷத்தை சிறையில் கழித்தவன், நெல்சன் மண்டேலாவே 27 ஆண்டு தான், 31 ஆண்டுகளை சிறையில் கழித்த என் தம்பி தியாகி தான், தன் இளமை 19 வயதில் உள்ளே போனவன், 31 வருஷம் சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்திருக்காங்கிறது தியாகி தான், என்னை பொறுத்தவரைக்கும் தியாகி தான். நான் நேர்வே சொல்லுவேன், 16 ஆண்டுகள் சிறையில் இருந்தாருக்குன்னு அவர் ஈகம் செஞ்சிருக்காரு நாட்டுக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படி ஐயா ராஜீவ்காந்தி சொல்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள். மக்கள் காங்கிரஸ் இல்லை என்ன, காங்கிரஸுக்கு எதுக்குங்க காங்கிரஸ், எனக்கு நானே காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து வந்தவன் தானே, இவ்வளவு எதிர்க்க வேண்டியது எனக்கு இனமாக கட்சியானா என் இனம் மொழி என் நாடு மக்களும் தான் முக்கியம், காங்கிரஸ் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு, இந்த பிஜேபி தான் எதுக்கு, இல்லை அண்ணாமலையோ கேஎஸ் அலகிரி நாங்கள் 3 பேர் உட்காரோம், இந்த இதனால பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வேணும்னு அண்ணாமலையை பேச சொல்லணும், ஒரு காரணம் சொல்ல சொல்லணும், இதனால நாங்கள் வந்து தாங்க சரி செய்ய முடியும், இதனால தேவைங்க நாட்டையே கொடுத்து நாசமாக்கி வச்சிருக்கா, இவ்வளவு பெரிய ஒன்றிய தாளை கொடுத்து அதில் வட இந்தியாவில் பல மாநிலம் கர்நாடகா வரைக்கும் நீங்கள் தான் இருக்கீங்க, கர்நாடகாவில் ஊழல் ஒழிஞ்சிருச்சா, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா, கல்வி வந்துருச்சா, மருத்துவம் வந்துருச்சா, இல்லை என்ன சரியாக இருக்குது, அப்புறம் நாட்டையே கொடுத்து நாசமாக்கிட்டு ஒரு ஸ்டேட்டை வந்து நான் ஆள போகிறேன் நாங்கள் வந்து தான், அதெல்லாம் என்ன கதை, நாங்கள் பார்த்துக்கோ நீ போ அங்கே, அங்கே போ, உனக்கு கோட்பாடு இருக்கா, ஆ மதம் ஆ மதம் மதம்னு பேசி தான் ஒருத்தர் தெருவில் தர்றாங்க ஈழத்தில் இலங்கையில், அதான் பௌத்தம் பௌத்தம்னு மதத்தை வச்சுருந்து மதத்தை வச்சு அரசாண்டு தான் இப்படி மன தின்னுட்டு இருக்காங்க, அந்த நிலைமை தான் இங்கே வரும். காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தமிழர் நாட்டுக்கு தமிழ் இனத்திற்கு எதுக்கு, ஒரே காரணம் யாராவது ஒரு தலைவர், இதுக்காக நாங்கள் வரணுங்க, நாங்கள் வந்தால் கல்வி எல்லாருக்கும் சரியாக சமமாக தரமாக கொடுப்போம், மருத்துவத்தை அப்படி கொண்டு வருவோம், குடிநீரை விற்பனை செய்ய விட மாட்டோம் தடுப்போம், அப்போ பாலித்தீன் பிளாஸ்டிக்கை பேன் பண்ண முடியல, ஆனால் பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்குவோம், பிளாஸ்டிக் இல்லாத ஒரு பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கணும்னு பிரதமர் பேசுகிறாரு, அதை நாம் பேசணும், அவர் செய்யணும், அவரும் என்னை மாதிரியே பேசிக்கிறார். இங்கே பாருங்கள், மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு அண்ணாமலை அவர்கள் வந்து தஞ்சாவூரில் போய் போராட்டம் நடத்துறாரு, அணை கட்டாமல் கட்டக்கூடாதுங்கிற யார்கிட்ட சொல்கிறாரு, கர்நாடக அரசுகிட்ட, கர்நாடக அரசு யாருது, அவங்க அரசு, இந்திய ஒன்றிய அரசுகிட்ட, யார் அரசு, அவர் அரசு, நாம் போராடலாம் அதிகாரம் இல்லை, நாம் போராடி கோரிக்கை வைக்கலாம், செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்களும் எங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆமாம் கட்டாதே, இதுதான் கொடுமை, இதுதான் நாடகங்கிறோம், இதுதான் ஏமாற்றுங்கிறோம், அதை செய்யக்கூடாது.